வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்னைக்கு நாம பிரவேசிக்கால ஹிந்தி வியாக்கரன் பிரவேசிகா ஒன் அதில் இருக்கிற பதினாலாவது வியாக்கரன் கொஸ்டின் பார்க்க போகிறோம் சமுச்சய போதக் சமுச்சய போதக் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் சமுச்சய போதக் அப்படிங்கிறது கன்ஜெக்டிவ் கூட்டிடை சொல் ஷப்து வாக்கியாஷ் வாக்கியசு பாஷாக்கி இக்காயியாக இக்காயியான அது ஒரு பகுதி இதனுடைய பகுதிகள் பிரிவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அங்கங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஷப்து வார்த்தை சொல் வாக்கியான்ச்சு ஒரு சொற்றொடர் அல்லது வாக்கிய சிறு வாக்கியம் அப்புறம் வாக்கிய நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு முழு வாக்கியம் அதாவது சொல் தொடர் வாக்கியம் ஏ சப் இவையெல்லாம் பாஷாக்கு இக்காயியாக ஒரு மொழியின் அங்கங்களாக திகழ்கின்றன சரளதா சுபோததா சுந்தரதா ஆதிக்கு திருஷ்டிசே ஷப்தோங்கோ ஷப்தோசே வாக்கியான்ஷோங்கோ வாக்கியம் சே யா வாக்கியோங்கோ வாக்கியம்சே மில்னா படுத்தாக ஸோ ஒரு சொல்ல சொற்களை இன்னொரு சொற்களோட நம்ம தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியிருக்கு அதே மாதிரி வாக்கிய அஞ்சு வாக்கிய துண்டுகள் ஒரு வாக்கியத்தின் ஒரு பகுதியை இன்னொரு வாக்கியத்தோடையும் அதே மாதிரி ஒரு முழு வாக்கியத்தை இன்னொரு வாக்கியத்துடனும் மிலானா இணைக்க வேண்டியிருக்கு எதற்காக சரளத்தா எளிமைக்காகவும் சுபோதத்தா நல்ல பொருளை தருவதற்காகவும் சுந்தரத்தா அழகிற்காகவும் அந்த நோக்கத்தில் ஆதிக்கு சே அந்த நோக்கத்தில் அந்த கண்ணோட்டத்தில் இந்த மாதிரி சொல்லை சொல்லுடன் வாக்கிய துண்டை வாக்கியத்துடன் வாக்கியத்தை இன்னொரு வாக்கியத்துடன் நம்ம சேர்க்க வேண்டியிருக்கு அப்படி உபயோகப்படுறது தான் என்னது சமுச்சய போதக் ஷப்து எஹு காம் கர்த்தேஹே இது இந்த வேலையை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க ஷப்தோ வாக்கியான்ஷோ யா வாக்கியோம்கோ ஆப்பஸ்மே மிலானேவாலே ஷப்துக்கோ சமுச்சய போத கே இப்போ அந்த இன்ட்ரட்ஷனில் பார்த்தா அதே தான் சொற்கள் வாக்கிய சிறு வாக்கியங்கள் வாக்கிய துண்டுகள் அல்லது வாக்கியங்களை ஆப்பஸ்மே ஒன்றுக்கொன்று இணைக்கக்கூடிய அங்கே பிரித்து பிரித்து சொல்லியிருந்ததை ஒரே வார்த்தையில் ஆப்பஸ்மேங்கிறத உபயோகப்படுத்திட்டாங்க மிலானேவாலே இணைக்கக்கூடியது சேர்க்கக்கூடிய வார்த்தைகளை சொற்களை ஷப்துக்கோ சமுச்சயபோதக் ஏன்னா அது இணைக்குது கன்ஜெக்ட் பண்ணுது அதனால அதை சொல்லியிருக்காங்க அப்படி அது எப்படியெல்லாம் என்ன வகைப்படும் அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அது இரு வகையாக பிரிச்சுருக்காங்க அதுலேயும் ரெண்டாவது வகையில் இன்னும் ஐந்து வகைகளும் சொல்லியிருக்காங்க ஒவ்வொன்றா பார்ப்போம் சம்யோஜக் சமுச்சய போதக் சம்யோஜக் இணைக்கக்கூடிய அதாவது கப்புலேட்டிவ் கப்பில் சொல்கிறோம் இல்லையா கப்புல் கப்ளிங் அப்படின்னா இணைத்தல் ஸோ கப்புலேட்டிவ் கன்ஜெக்ஷன் இணைக்கும் கூட்டு சொல் அந்த சமுச்சிய போதக கன்ஜெக்ஷனை நம்ம என்ன சொல்கிறோம் கூட்டு இடை சொல் ரெண்டையும் கூட்டுறதுக்கு இடையில் வரக்கூடிய சொல் அதனால் கூட்டு இடை சொல் இணைக்கக்கூடியது தான் நம்ம கூட்டு சேர கூடியது வார்க் வார்த்தைகள் ரெண்டு சேர வாக்கியங்கள் ரெண்டு சேர இடையில உபயோகப்படுத்தக்கூடிய சொல்லுங்கிறதுனால இதுக்கு கூட்டிடை சொல் அப்படின்னு பெயர் யகு சமுச்சய போதக்கு சப்தம் வாக்கியான்ஷம் யா வாக்கியக்கா மேல் பிரகட்கர்த்தாக அது ரெண்டும் எப்படி ஒன்று கொண்டு இணையுது அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படுத்துது பிரக்கட்கர்த்தாகன எடுத்துக்காட்டுது ஜெய் சே ராம் அவுர் ஷியாம் ராமனும் ஷியாமும் ஆண்ட் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது அப்போ இந்த இடத்துல அவுர் அப்படிங்கிறது இணைக்கக்கூடியது இதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு இணைக்கக்கூடியது மேராகர் அவுர் தும்ஹாராகர் எனது வீடு மற்றும் உனது வீடு ஹம் ஸ்கூல் ஜாத்தேகே அவரு ஆப்பு காலேஜ் ஜாத்தேகே நாங்கள் பள்ளி செல்கிறோம் நீங்கள் கல்லூரி செல்கிறீர்கள் அதாவது அந்த உக்குங்கிறது அதில் மறைஞ்சி வரும் இந்த இடத்துல அவுர் அப்படிங்கிறது தான் இணைப்பு இந்த இடத்துல இருக்குது இணைக்கும் கூட்டடை சொல்லா செயல்படுது அவுர் ததா ஏவம் வ ஆதி சம்யோஜக் சமுச்சய போதக்கு ஸோ ரெண்டையும் ஆண்டு அப்படின்னு போடுறது தமிழில் மற்றும் ததா அதுவும் மற்றும் தான் போல அப்படிங்கிற அர்த்தத்தில் இது அது மாதிரி அதுவும் ஏவம் மற்றும் இந்த வார்த்தை வேற என்னாலும் இந்த மற்றும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது இங்கிலீஷ்ல ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தை தருது தான் நம்ம சம்யோஜக்குன்னு சொல்றோம் வியோஜக் சமுச்சய போதக் அது சம்யோஜக்னா இணைக்கக்கூடியது வியோஜக்குனா பிரிக்கக்கூடியது இப்போ அது எப்படியெல்லாம் அப்படிங்கிறத அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் விஜ வியோஜக் அப்படிங்கிறது அட்வர்சிவ் கஞ்சக்ஷன் மாறுபடுத்தும் கூட்டடை சொல் அது கூட்டிடை சொல்லாக செயல்பட்டாலும் முதல்ல உள்ள வாக்கியம் சொல்லுக்கும் அடுத்து உள்ள வாக்கியம் சொல்லுக்கும் வித்தியாசத்தை காமிக்கிறதுக்காக இணைக்கக்கூடிய சொல் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லியிருக்காங்க யகு சமுச்சய போதக்கு சப்தம் வாக்கியாஞ்சம் யா வாக்கியோ மில் தாகே தோ மில்தா தோஹே அது இணைக்கத்தான் செய்யுது இவைகளெல்லாம் மில்தா தோஹே அப்படின்னா இணைக்கத்தான் செய்யுது லெக்கின் இந்த லெக்கின் கூட அதில் தான் வரப்போகுது மிலாக்கர் உன்கே மத்தளவுக்கோ அழகு கருத்தாக இதை சேர்ப்பதன் மூலமாக முதல்ல உள்ளதுடைய மீனிங்கையும் பொருளையும் ரெண்டாவது உள்ள பாக்கியமோ சொல்லோ எதுவோ அதனுடைய மீனிங்கையும் பிரிக்குது அழகு கருத்தாக பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்கே பாஞ்சு பேதுஹே இதுக்கு ஐந்து வகைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் விரோத் போதக் விரோது போதக் அட்வஸ் கன்ஜெக்ஷன் மாறுபாடு காட்டும் கூட்டிடை சொல் பார்த்த மாதிரி லெக்கின் மாதிரி தான் இதுவும் லெக்கினோட குரூப் தான் இது அது சொல்லும் போதே நம்ம பார்த்தோம் இல்லையா பர் ஆனால் லெகின் ஆனால் பரந்துனாலும் ஆனால் கிந்து மகர் ஆனால் இது எல்லாமே ஆனால் தான் லேக்கின்னாலும் ஆனால் தான் பல்கி அப்படின்னா அது மட்டுமல்ல அப்படிங்கிற அர்த்தத்தை தரக்கூடியது நாட் ஓன்லி பட் ஆல்சோ சொல்றோம்ல பல்கி அப்படிங்கிறது அந்த மாதிரி இடத்துல வரும் போதக் அப்படின்னா விளைவு இல்லையா பரிணாம்னா விளைவு ரிசல்டண்ட் கன்ஜெக்ஷன் ஸோ விளைவு குறிக்கும் கூட்டிடை சொல் அத்தக எனவே ஆகையால் அக ஏவ அதுபோல அது தான் அப்படின்னு சொல்றதுக்கு கியோ கி ஏனென்றால் இசலியே ஆகவே கி டர்ட் அதாவது அப்படிங்கிற அர்த்தம் தா கி அதற்காக இஸ் வாஸ்தே இதன் கார இதற்காக வாஸ்தேனாலும் காரன்னாலும் ஒன்று தான் இஸ் காரன் இஸ் வாஸ்தே இதற்காக இதன் காரணத்திற்காக இஸ் சே இதில் இருந்து லிகாசா இதுவும் அதான் இதனால் நமக்கு என்ன கிடைக்கிது பிறப்ப போகிறோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரக்கூடியதெல்லாம் பரிணாம் விளைவை குறிக்கக்கூடியது சங்கேத் போதக் சஜஷன் கொடுக்கறது இல்லையா சஜஸ்டிவ் சஜஸ்டிவ் கன்ஜெக்ஷன் ஸோ குறித்து காட்டும் கூட்டிடை சொல் எதி ஜோ தோ சாஹே பர் எத்யப்பி ததாபி ஸோ எதி அப்படியானால் இருந்திருந்தால் ஜோ எவனோ தோ அப்படியானால் சாஹே விரும்பினால் பர் ஆனால் எதியப்பி பர்னால் இந்த இடத்துல ஆனால் இல்லை அது செய்வதனால் அப்படிங்கிற அர்த்தம் ஆனே பர் அவன் வந்ததன் காரணமாக வந்ததனால் அந்த மாதிரி இடத்துல வரக்கூடிய பர் இந்த ஆனால்னு ஃபஸ்ட்டு வகையில் வந்ததில்ல விரோத போதக்கில் வந்ததில்லை இது இது வேறு எதியபி இருப்பினும் ததா அப்படி இருந்தும் இதெல்லாம் அந்த இதில் வரக்கூடியதாக இருக்குது குறித்து காட்டக்கூடியதாக இருக்குது இப்போ ரூப்பு போதக் அப்படின்னா எக்ஸ்பிளனேட்டிவ் விளக்கக்கூடியதாக இருக்குது யானி அதாவது யகாந்தக்கி இதுவரையில் என்னவென்றால் இதுவரைக்கும் என்னவென்றால் இங்கு வரைக்கும் என்னவென்றால் மானோ போல இருப்பது போல தோன்றுகிறது அர்த்தாத் அதாவது கி அர்த்தாத்துனால் அதனுடைய மூலமாக நமக்கு நம் பொருள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரக்கூடியது கி தோட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வருது இந்த இடத்துக்கும் அந்த கி அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது பரிமாண் வாட்ச் போதக்குலேயும் வந்துச்சு இதுலேயும் வருது ஆனால் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும் எங்கே உபயோகப்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மீனிங்கை அது கொடுக்குது வார்த்தை ஒன்றா இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் வரும் விகல்ப்பு போதக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆர் டிஸ் ஜங்கிவ் மாற்று அறிவிக்கும் கூட்டிடை சொல் இதுவா அதுவா அப்படின்னு ஒரு சாய்ஸைக்க கொடுக்கக்கூடியது அதுதான் அது சொல்லியிருக்காங்க ஆல்டர்னேட்டிவ் இது அல்லது அதை செய் அப்படிங்கிறது யா அல்லது வா இதுவா அதுவா யா கி இதுவும் அதை அல்லது அப்படிங்கிறது தான் இது அல்லது இதுவா அந்த கீங்கிறது தேட்டுங்கிறத சேர்த்த மாதிரி வருது ந இல்லையா அப்படிங்கிற இதை சொல்லக்கூடியது அத்வா அல்லது கேவல் மட்டும் நாக்கி அல்ல சாகே விரும்பினால் நஹி இல்லை தோ அப்படியானால் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் விகல்ப்பு போதக் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்டர்னேட்டிவ் மாற்று அறிவிக்கும் கூட்டியிடை சொல் ஸோ இப்போ ஓரளவு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் சிம்பிள் கொஸ்டின்லாம் இதெல்லாம் வந்தால் ஈஸியாக எழுதிடலாம் இதில் உள்ள வார்த்தைகள்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடியதாக தான் இருக்குது இதில் பாருங்கள் அபியாஸில் ரெண்டு ரெண்டு கொஷின் கொடுத்துருக்காங்க ஆனாலும் கொஷின் வேறையாக இருந்தாலும் ஏறக்குறைய ஒரே மாதிரி ஆன்சர் தான் பிக் கொஷினுக்கு ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான் எப்படி கேட்டாலும் அதே ஆன்சர் தான் நம்ம கொடுக்க போகிறோம் சின்ன கொஷினை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இன்ட்ரொடக்ஷனையும் கொஷினாக வந்திருக்கு ஏக்கியா தோ வாக்கியமே உத்தர் தீஜியே ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்களில் விடை தருக பதில் தருக சமுச்சய பௌதக்கா காம்காகே இதனுடைய வேலை என்ன கூட்டிடைச் சொல்லின் வேலை என்ன அதை நம்ம இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தோம் ஸோ அந்த பேராவை நம்ம மார்க் பண்ணிக்கணும் சமுச்சய போதக்க கித்தனே பேதுக அவரு வே கியாக்கியாக எத்தனை வகைகள் அவை என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ அந்த வகைகளை மட்டும் நம்ம சொல்லா போதும் சோ அந்த பெயர்களை மட்டும் நம்ம போதும் வகைகளின் பெயர்களை போதும் அதே மாதிரி சவிஸ்தார் உத்தர் தீஜியே சமுச்சய பரிபாஷா உஸ்கே பர் அதனுடைய டெஃபினிஷன் கொடுத்துட்டு பரிபாஷா கொடுத்துட்டு அதனுடைய வகைகளை பிரகாஷ் டாலியை ஹைலைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி நம்ம எல்லாம் தான் ஆகணும் அதே மாதிரி தான் சமுச்சய போதக்கி பரிபாஷா தேக்க சம்யோஜக் அவங்க இதிலேயே வகை ரெண்டு பேரையும் சொல்லிட்டாங்க இப்படி கொஷின் கேட்டால் அந்த ரெண்டு பேரும் நமக்கு இதை பற்றே எழுதிடலாம் அதுக்கப்புறம் உள்ளே உள்ளதை நம்ம எழுத போகிறோம் ஸோ சம்யோஜக் வியோஜக் சமுச்சய போஜக் கா அந்தர் ஸ்பஷ்டு கிஜிஏ ஸோ இந்த ரெண்டு வகையான சமுச்சய போதக்கினுடைய அந்தர் வேறுபாடு டிஃபரன்ஸ் என்னங்கிறத ஸ்பஸ்ட்டு கீஜியே விளக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெளிவாக்குங்கள் இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம் ரோமன் லெட்டர் ஒன் போட்டு அதில் ஒன் போட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு கொஷின் சின்ன ஃபஸ்ட்டு கொஷின் அதே இதில் டூ போட்டிருந்தா சின்ன செகண்ட் கொஷின் ரோமன் லெட்ரு டூ போட்டு ஒன் டூ போட்டிருக்கிறது ஒரே இது தான் ரெண்டுக்கும் அதை பார்த்துக்கணும் அந்த ஃபஸ்ட்டு பேராக தான் அந்த ஃபஸ்ட்டு கொஷின் சின்ன கொஷின் ரோமன் லெட்ரு ஒன் போட்டு ஒன் போட்டிருக்கு அதுக்கு கீழே நேராக அந்த டெஃபினிஷன் கொடுத்துருக்கிறது அதனுடைய வகைகள் ரெண்டு சொல்லி இருக்கிறது அது சின்ன கொஷின் ரெண்டாவது அப்புறம் பிக் கொஸ்டினும் அந்த ரெண்டாவதுலேயே ஆரம்பிக்குது ரோமன் லெட்ரு டூ போட்டு ஒன் அண்டு டூ அப்படின்னு போட்டிருக்கு ரெண்டு கொஷினுக்கும் அதுதான் அதேலேருந்து கடைசி வரைக்கும் இதில் அந்த கடைசி நகி தோ அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம் தன்யவாத்